வணக்கம் உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கா கடனை அடைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கீங்களா கவலையே படாதீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களோட கடனை முழுமையாய் அடைக்கும் ஒரு அருமையான ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒரே அலுவலகத்தில் தான் வேலை பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் தான் ரெண்டு பேருக்குமே அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் அந்த கடனை முழுமையாக அடைச்சிட்டாரு கடனை அடைச்சது மட்டும் இல்லாமல் பெரிய லட்சாதிபதியாக ஆகிட்டார் இன்னொருத்தருக்கு அஞ்சு லட்சமாக இருந்த கடன் பத்து லட்சமாக ஆச்சு அந்த ஒரு நண்பர் கடனை அடைச்சது மட்டும் இல்லாமல் லட்சாதிபதியாகவே ஆகிட்டாரு எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் பிரபஞ்ச ரகசியம் பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எதை மனசார நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எந்த எண்ணங்களை அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா உங்களுக்கு புலம்புறது தான் பிடிக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் நினச்சிக்கும் அதுக்கப்புறம் பிரபஞ்சம் என்ன செய்யும் உங்களை புலம்ப வைக்கும் பல சம்பவங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி வைக்கும் வறுமைக்கு எதிராக போராடினா என்ன ஆகும் தெரியுமா கடைசி வரைக்கும் வறுமைக்கு எதிராக போராடிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னு கேட்குறீங்களா நம்முடைய முழு சக்தியும் எண்ணங்களும் சிந்தனையும் வறுமையை பற்றி தான் இருக்கு எனவே பிரபஞ்சம் நம்மளை வாழ்நாள் முழுக்க வறுமையில் தான் வச்சிருக்கோம் என்னங்க சொல்றீங்க வறுமைக்கு எதிராக போராடுறது தப்பா அப்போ எப்படி வறுமையில வெளியில் வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா உங்களோட போராட்டத்தில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்யணும் அதிக செல்வம் வேண்டும் அதிக வளம் வேண்டும் அப்படின்னு போராடுங்களேன் இப்போ உங்களோட முழு சக்தியும் எண்ணங்களும் சிந்தனையும் செல்வத்திலும் வளத்திலும் தான் இருக்குது அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு அதிக அளவில் கொடுக்கும் உங்களோட வறுமையும் ஓடி போயிடும் நான் சொன்னல அந்த ரெண்டு நண்பர்கள் இந்த ரெண்டு நண்பர்களில் ஒருத்தர் எப்பவுமே கடனை அடைக்கணும் அப்படின்ற சிந்தனையிலேயே இருந்தார் எந்த நேரமும் அவரோட எண்ணங்கள் அதை பற்றி தான் இருந்தது பிரபஞ்சம் என்ன நினைக்கும் இவர் எப்போ பார்த்தாலும் கடனை பற்றியே சிந்திச்சிக்கிட்டு இருக்காரு இவருக்கு கடன்னால் ரொம்ப பிடிக்கும் போல அவர் விரும்பியது மாதிரி அவரை எப்பயுமே கடனாளியாகவே வச்சுருப்போம் அப்படின்னு பிரபஞ்சம் முடிவெடுக்கும் காலம் முழுக்க அவரை கடனாளியாகவே வச்சிருக்கும் அதனால தான் அஞ்சு லட்சமாக இருந்த அவரோட கடன் பத்து லட்சமாக மாறுச்சு ஆனால் இன்னொரு நண்பரின் முழு கவனமும் சிந்தனையும் எண்ணங்களும் எதை பற்றி இருந்தது தெரியுமா அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதில் இருந்தது அதிக பணம் சம்பாதிச்சா தானாவே கடன் அடைய போகுது எனவே அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுல அவருடைய முழு சக்தியும் எண்ணங்களும் சிந்தனையும் இருந்தது இவருக்கு பணம் பிடிக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் முடிவு செஞ்சு அவரை செல்வந்தன் ஆக்குச்சு செல்வந்தன் ஆனதுனால கடனும் அடைஞ்சுது நம்மளோட முழு சக்தியும் எண்ணங்களும் அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதில் இருக்கும்போது அதை சாத்தியமாக்கும் சூழ்நிலைகளை பிரபஞ்சம் உருவாக்கும் அதை சாத்தியமாகும் யோசனைகளை பிரபஞ்சம் நமக்கு சொல்லித்தரும் அதற்கு வழிகாட்டும் மனிதர்களை பிரபஞ்சம் நமக்கு அடையாளம் காட்டும் இப்படி பல விஷயத்துல பிரபஞ்சம் நமக்கு உதவியா இருக்கும் நம்மளை அதிக பணத்தை சம்பாதிக்க வைக்கும் எனவே எண்ணத்துல சின்னதா ஒரு மாற்றம் செய்யுங்க நீங்க பெரிய செல்வந்தன் ஆவீங்க உங்களோட கடன் முழுமையாய் அடையும் இது மாயமோ மந்திரமோ இல்லைங்க இது பிரபஞ்ச விதி நல்லா யோசிச்சு பாருங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒருத்தர் இப்போ திடீர்னு உயிரோட வந்திருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் இந்த உலகத்தில் பார்க்குற அனைத்துமே அவருக்கு மாயம் மந்திர மாதிரி தான் தெரியும் ஒரு நொடியில் உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் தகவல் அனுப்ப முடியும் இதை பார்த்து அவர் என்ன நினைப்பார் நம்ம எல்லாரையுமே கடவுள்னு நினைப்பார் ஆனால் நமக்கு தான் தெரியும் ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கு பின்னாடியும் ஒரு விஞ்ஞானம் இருக்குன்னு ஆனால் அவருக்கு அது தெரியாதே இது ஒரு சித்து வேலை அப்படின்னு கூட நினைப்பார் அதே மாதிரி தான் எண்ணத்தின் சக்தியையும் ஆழ்மனதின் சக்தியையும் பிரபஞ்சத்தின் சக்தியையும் உணர்ந்தால் அது உண்மைன்னு புரியும் தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஏமாற்று வேலைன்னு நினைப்பாங்க ஏதோ மாய மந்திர வேலை அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பணத்தை ஈர்க்கும் சுய பிரகடனம் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மேலே கார்ட்ஸ்லையும் வரும் அதை தினமும் கேளுங்க கடனை அடைக்கிறதுல உங்கள் சக்தியை வீணாக்காதீங்க அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதில் உங்களோட முழு சக்தியையும் பயன்படுத்துங்க உங்களோட எண்ணங்களும் சிந்தனைகளும் அதை பற்றி மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் பெரிய ஆவீங்க உங்களோட கடன் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த வீடியோவுக்கு வந்து உங்களோட அனுபவங்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்